ओम स्वानत्वदाय वित्मह सोलहस्ता यदी महे பைரவ பிரஜோதயாது ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று சித்திரை இருபது மே மூன்று புதன்கிழமை இன்றைய பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களை இன்றைய நாள் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்க வேண்டும் எதற்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது தீயோர் சொல் கேட்பதுவும் தீதே என்பதை இன்றைக்கு நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் நல்லவர்களுடைய துணை மட்டுமே உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் தனித்து இருந்தாலும் பரவாயில்லை தீயோருடைய கூட்டு இருக்கக்கூடாது நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இவை இருக்கும்போது பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் கடுமையான உழைப்பிற்கு பிறகு நல்ல நிம்மதி நல்ல ஓய்வு கிடைக்கும் உழைப்பு குறைந்து இருக்கும்போது நிம்மதி குறைவாக இருக்கும் அப்படியாக இன்றைக்கு நல்லவர்களுடைய கூட்டு நல்ல செயல்கள் நல்ல சிந்தனை போன்ற விஷயங்கள் இருக்கும்போது நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்நாள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி ரிஷபராசி அன்பர்களே தொட்டது துலங்கும் அனைத்து முயற்சிகளும் கைகூடும் நினைத்த விஷயங்களை சாதிப்பீர்கள் பிறருடைய துணை கூட அவசியமின்றி தனித்து நின்று பெரிய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு விடப்பட்ட சவால்களை கூட இன்றைக்கு ஏற்றுக்கொள்வீர்கள் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை உங்களிடத்திலே இருக்கும் மனோதிடமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நற்பலன்கள் இந்நாளிலே உண்டாகும் தேவையான உதவிகள் நீங்கள் கேட்காமலேயே உங்களை வந்து சேரும் அனைவரும் மெச்சும்படி பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் மேலும் இந்நாளிலே நற்பலன்களை பெறுவதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் ராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பண முடியினால் நின்று போன காரியங்களை இன்றைக்கு தொடங்குவீர்கள் குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்திலே இப்போது உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதை எளிதாக சமாளிப்பீர்கள் பணிபுரியக்கூடிய இடத்திலும் கூட அதிகமான பொறுப்புகள் உங்களுக்கு தரப்படும் கூடுதல் அதிகாரங்களும் தரப்படும் அவற்றை சரியாக நிர்வாகம் செய்து கூடுதல் சலுகைகளையும் நற்பெயரையும் இன்றைக்கு பெறுவீர்கள் அனைவரும் மகிழும்படி நற்காரியங்களை செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு புகழ் உண்டாகும் புகழ் கிடைப்பதற்கு பண வரவு கிடைப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குபேரர் கடகராசி அன்பர்களே பக்குவமாக இருக்க இன்றைக்கு பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம் சகிப்புத்தன்மை உங்களிடத்திலே இருக்கும் பொழுது யாராலும் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது நாம் இறைவனை நம்பி எல்லாம் இறைவன் செயல் என்று இருந்தால் யாரும் நமக்கு தீங்கு இழைக்கவோ நம்மை வருத்தப்படவோ செய்ய முடியாது யார் என்ன செய்தாலும் அது இறைவனுடைய செயல் என்று நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையிலே இருந்தால் அப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டியது கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த மனோபாவம் உங்களிடத்திலே இருக்கும் மன கட்டுப்பாடு சிறப்பாக இருக்கும் அதனால் மன நிம்மதி நிறைவு கிடைக்கக்கூடிய திருப்தியான நாளாக இந்த நாள் அமையும் மேலும் நிறைவான நாளாக இந்த நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாற்றி அம்பிகை சிம்மராசி நண்பர்களே உங்களுடைய தயாள குணத்தை இன்றைக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் பிறருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் போட்டிகளிலே இருந்து விலகி இருக்கும் பொழுது தேவையற்ற மன வருத்தத்தை சஞ்சலத்தை தவிர்க்கலாம் செலவுகளை முடிந்த அளவிற்கு தள்ளி போடாமல் செய்துவிடுவது நல்லது நம்முடைய பணிகளையோ நாம் செய்ய வேண்டிய செலவுகளையோ தள்ளி போடும்போது அது அதிகமாகும் நாம் செய்ய வேண்டிய பணி கூடுதலாக இருக்கும் செய்ய வேண்டிய செலவும் அதிகமாகும் அதனால் எந்த ஒரு பணியையும் எந்த செலவையும் தள்ளி போடாமல் பிறகு பார்த்து கொள்ளலாம் நாளை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இல்லாமல் உடனுக்குடன் செய்து முடிப்பது நல்லது அப்படி செய்யும்போது அந்த காரியம் நடந்தேறும் அதனால் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் கடமையை செய்து முடித்த திருப்தி உண்டாகும் மேலும் கடமையை சரிவர செய்வதற்கு நல்ல திருப்தி அடைவதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர் கண்ணீராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து இப்போது நீங்கள் மீண்டு வருவீர்கள் உங்களை காப்பாற்றுவதற்கு கை தூக்கி விடுவதற்கு உற்ற நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மை நடக்கும் தஞ்சம் புகுவதற்கு நீங்கள் அபயம் அடைவதற்கு நல்ல மனிதர்களை இப்போது இனம் கண்டு கொள்வீர்கள் உயர்ந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் இப்போது சுகங்களாக மாறும் நிம்மதி வந்து சேரும் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதாயங்களை இன்றைக்கு பெறுவீர்கள் மனதிலே இருக்கக்கூடிய விருப்பங்கள் பூர்த்தியாகும் தேவையான அனைத்து விதமான வசதிகளும் உங்களை வந்து சேரும் நல்ல வசதி கிடைப்பதற்கு பிரச்சனை தீர்வதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்பிகை துளாராசி அன்பர்களே கொடுத்த பொறுப்பை மிக சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் நீங்களாகவே உங்களுடைய கடமைகளை முன்வந்து செய்வீர்கள் பிறர் உங்களுக்கு சொல்லும்படியோ உங்களுடைய செயல்களிலே குறை காணும்படியோ இன்றைக்கு நடந்து கொள்ள மாட்டீர்கள் பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்வீர்கள் ஒரு வேலையை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பிறருக்கு செய்து காட்டுவீர்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வெளிப்படுத்தும் போது யார் அதை பார்க்க வேண்டுமோ உங்களுடைய உயரதிகாரிகளோ ஆசிரியரோ யார் பார்க்கும்போது நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டுமோ அது இன்றைக்கு நடக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உயர்ந்த நிலைக்கு இப்போது நீங்கள் உயருவீர்கள் உங்களுடைய நிலையிலே மாற்றம் ஏற்படும் அது ஏற்றமாக இருக்கும் நல்ல ஏற்றம் கிடைப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் விருச்சகராசி அன்பர்களே பெரியோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் நமக்கு எவ்வளவுதான் கல்வி அறிவு இருந்தாலும் கூட அனுபவ அறிவுக்கு நிகராகாது அதனால் இன்றைய நாளிலே பெற்றோர்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவர்களுடைய ஆலோசனையை வழிகாட்டுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரியவர்களை மதித்து நடந்து கொள்ளும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உங்களுக்கு வர இருக்கின்ற அவப்பெயர் நஷ்டம் போன்றவற்றிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் அதனால் இன்றைய நாளில் என்ன செயல் செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்வது தெரியாத விஷயங்களை பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொண்டு செய்வது நலம் தரும் மேலும் பிரச்சனை ஏற்படாமல் நற்பலன் கிடைப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னியர் தனுசு ராசி அன்பர்களே எதற்காகவும் கலங்கக்கூடாது எல்லாம் இறைவன் செயல் நடந்ததை நம்மால் மாற்ற முடியாது நடக்க போவதை நம்மால் தீர்மானிக்க முடியாது நாம் ஒரு கருவியாகத்தான் இருக்கின்றோம் என்ற நல்ல எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களை நீங்கள் மனதிலே புகுத்திக்கொள்ள வேண்டும் அப்படி மனதிலே நல்ல எண்ணம் இருந்து பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது தேவையற்ற மன வருத்தம் வீண் பயம் கவலை போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியும் இன்றைக்கு உங்களுடைய கடமை என்னவோ உங்களுடைய செயல் என்னவோ அதை மட்டுமே செய்வது நல்லது அதிகமான எண்ணங்களை அதிகமான சிந்தனங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் அப்படியாக எதிர்மறை எண்ணங்களை தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கும் போது பிரச்சனையற்ற கஷ்டமற்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் மேலும் இந்த நாள் நிறைவான நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் மகர அன்பர்களே வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்கள் உடன் இருப்பவர்கள் நடந்து கொள்வார்கள் பிறரிடம் பொதுவாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்காது நம்மைத்தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் எப்படி பிறரை எதிர்பார்க்கிறீர்களோ அப்படியே அவ்வண்ணமே அவர்கள் நடந்து கொள்வார்கள் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் திட்டமிட்டபடியே காரியங்கள் நடந்தேறும் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் உங்களை வந்து சேரும் உடன் பணியாற்றுபவர்கள் இல்வாழ்க்கை துணை நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று அனைவரும் இப்போது உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பார்கள் எந்த செயலை எடுத்தாலும் தேவையான உதவி தேவையான அனைத்து வசதிகளும் கிடைத்து அந்த செயல் சரியாக நிறைவேறும் நற்பலன் உங்களை வந்து சேரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு தேவையான சலுகைகள் கடன் போன்றவை இன்றைக்கு எளிதாக கிடைக்கும் குறிப்பாக கல்வி சம்பந்தமாக உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும் கல்வி கடன் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அதற்குண்டான முயற்சிகளை இன்றைக்கு செய்யலாம் போன்று சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தேவையான பண வரவு கிடைக்கும் அல்லது தேவையான கடன் வந்து உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் அப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வதற்கு உண்டான சலுகைகளும் கடனும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எதிர்பார்த்த விஷயங்கள் ஈடேறுவதற்கு இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர் மீனராசி அன்பர்களே அறிவுபூர்வமாக இன்றைக்கு நடந்து கொள்ள வேண்டும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக நடந்து கொள்ளக்கூடாது அதாவது எதையும் மன ரீதியாக முடிவு செய்யாமல் சிந்தித்து அறிவு ரீதியாக முடிவு செய்ய வேண்டியது அவசியம் கோபம் வரும்பொழுது முடிந்த அளவிற்கு அதை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாமல் பிறரை குறை காண்பது சந்தேகப்படுவது போன்ற விஷயத்தை மட்டும் இன்றைக்கு நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு இல்லாமல் நீங்கள் இருக்க முடியும் அதனால் அவசரத்தை தவிர்த்து அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்நாளிலே உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பேச்சு இருக்கும் பொழுது நற்பலன் உங்களை வந்து சேரும் மேலும் நல்ல பலன் கிடைப்பதற்கு தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் மங்களகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை பிடிஎம்